పాడి ஹலோ டியர் ஸ்காட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சாரதி, இது உங்கள் ட்ரீம் ஜேர்னி சேனல். நீ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, ஜருகு மலையில் தாங்க இருக்கிறோம். சேலம் இருக்க ஒரு ஹிட்டன் பிளேஸ் தாங்க இது. ஏற்காட்டுக்கு ஈக்குவலாக சொல்கிற இடம் தாங்க இது. நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட மாமா வந்துக்கிறாரு. இவ்வளோ இந்த வெஹிக்கிள் தாங்க வந்தோம். நம்ம வந்த ரோட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடுறேன், அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நம்ம அடுத்து போகிற இடத்த நம்ம காமிக்கிறேன். அன்றைக்கு தான் அங்கே ஜருகு மலை ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் ஸ்டார் ஏற ஆரம்பிக்கலாம். இடம் பார்த்தா கொஞ்சம் மேடாக தாங்க இருக்குது. கொஞ்சம் முடிஞ்சால் கொஞ்சம் நல்ல பைக்காக கொண்டு வாங்க. சிசி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு 150-200 மாதிரி இருக்கிற பைக்காக கொண்டு வாங்க. எங்கள் பைக் ஒன்று இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒன்றும் ஏறலங்க, ஸ்லோவாக போயிட்டுருக்குறோம். ஆனால் நான் வந்து வீடியோவில் வந்து ஸ்பீட் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஆனால் ரொம்ப லென்த்தாக போகக்கூடாதுல, அதுக்கோசரம் தான். இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கும் வீடியோவில் பார்க்க ஒரு மாதிரி ஃப்ளாட்டாகிற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த இடம் ஃபுல்லாக மேடாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது நாங்கள் கொண்டு போனது பார்த்திங்கன்னா ஒரு 100cc பைக்கு தான். அது ஏற்றதுக்குள்ளே எங்களுக்கு போதும் நான் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர் மேக்ஸிமம் அவ்வளோதாங்க போணுச்சு. அதுவும் செகண்ட் கியர்லேயே ஏறது ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு கியரில் தான் போயிட்டு இருந்தோம். இந்த பெண்டுலாம் பார்க்க ரொம்பவும் டஃப்பாக தாங்க இருக்குது. பெண்டு ஒவ்வொரு பெண்டுக்கும் ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இந்த வியூ பாயிண்ட் தான் எங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குது. எனக்கு நான் ஃபுல்லு ஃபோக்கஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே போனேன். எனக்கு ரோட்டில் வந்து கொஞ்சம் ஒரு கான்சன்ட்ரேஷனே இல்லை. அண்ட் இந்த மாதிரி ஆடுகள் குறுக்கு நிறையாவே வரும். நீங்கள் முடிஞ்சாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே போயிட்டு வாங்க. அந்த மழை டைமில் இந்த மாதிரி கல்லெலாம் கீழே நிறையா இடம் சரிஞ்சு போய் தான் இருக்கும். நீங்கள் முடிஞ்சதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. அந்த பகல் டைம்லேயே போங்க. விடிய காலையில் கொஞ்சம் இருட்டாக இருக்கும்போது, நைட்டு கொஞ்சம் இருட்டு கட்டின மாட்டி இந்த மாதிரி சமயத்தெலாம் போகாதீங்க. இந்த மாதிரி லூசு பாஸ்கெலாம் குறுக்க குறுக்க போயிட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் அவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து போயிட்டு வரணும். இந்த வியூ பாயிண்ட் தாங்க சேலம் சிட்டி. இந்த சேலம் சிட்டி பார்க்குறதுக்கோசமே இந்த ஜருகு மலைக்கு வரலாம். அந்த ஏற்காடை விட இந்த இடம் பார்க்கறது ரொம்பவும் சைலண்டாக கொஞ்சம் சில்லுந்தாங்க. இந்த ஏரியா ஃபுல்லுமே சில்லுந்தாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போன டைமிங் பார்த்தீங்கன்னா 11:30 12:00 அந்த சம்திங் டைமில் தான் போயிருந்தோம். டாபுக்கு போயிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வர டைமிங் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு பக்கமாக தான் கிளம்பணும். அது வரைக்குமே வெயில் வரவே இல்லை. ஆனால் மேலே போவான்னு ஃபுல்லாக சில்லுந்தான் இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கும். மேலே டூரிங் பிளேஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. மேலே ஒரு சின்ன கிராமம் தான் இருக்குது. அந்த கிராமத்துக்கோசரம் தான் இந்த மலை இந்த அந்த கிராமத்துக்கோசரம் தான் இந்த ரோடு போட்டு கொடுத்துக்கிறாங்க. அண்ட் இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா சேலம் சிட்டியோட வியூ பாயிண்ட் தான். இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் வருது. இந்த மலையெல்லாம் பார்த்திங்கன்னா குமரகிரியோட மலை சேர்ந்தது. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக கல் சரிஞ்சு விழுக்கூடிய இடம். இந்த பெண்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஏறி வந்துருக்கணும். அந்த வியூ பாயிண்டில் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு. வாய்ப்பு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. சேலம்ல இருந்துக்கிட்டு இந்த ஏரியா தெரியாமல் நிறையா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எனக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் தெரியும். சரி, இந்த இடம் எப்படி சொல்லி செக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தேன். ஆனால் நல்லாவே இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் நெஞ்சு இந்த இடத்துல கொஞ்சம் நெஞ்ச பெண்டு இல்லைங்க, அவ்வளோ பெண்டு 21 பெண்டு வச்சுருக்குறாங்க. இடம் முழுக்க மண் செஞ்சு தான் கிடக்குது. கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. இந்த இடம்லாம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஸ்லிப் ஆயிரும். சைடில் கொஞ்சம் கூட இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக ஓப்பனான ரோடு தான் இருக்குது. கொஞ்சம் அசால்ட்டாக கீழே இறங்கினாலும் கீழே விழுந்துருவோம். ரொம்பவும் ரிஸ்கியான பிளேஸ். நல்லா பைக் ஓட தெரிஞ்சவங்க மட்டும் இந்த இடத்துக்கு வாங்க. அப்படி இல்லை பைக் ஓட தெரிஞ்சவங்க கிட்டே கொடுத்து வண்டி ஓட்டுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சேலம் தாங்க. சேலம் ஃபுல்லுமே மலையை தான் அங்கே சுற்றி இருக்கும். ஏன்னா சேலமோட ஸ்பெஷலே இந்த மலை மட்டும்தான். ஆனால் ஒவ்வொரு மலையிலையும் ஒவ்வொரு கோயில் தான் கட்டி வச்சுக்கிறாங்க. தவிர ஒரு டூரிங் பிளேஸ் மாதிரி ஸ்பாட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு ஸ்பாட்டு அந்த ஏற்காடு மட்டும்தான். நான் சொன்னாங்க இந்த இடம் கொஞ்சம் ரிஸ்கியான பிளேஸ் தான் அப்படின்னு. கொஞ்சம் மிஸ் ஆனால் கீழே விழுந்துருவாங்க. நான் அப்படியே வெயில் வேடிக்கை பார்த்தே போனேன். இந்த இடத்துல கீழே விழுந்துட்டுவாங்க. ஆத்தாடி அந்த பைக் நல்லாவே கீழே குழியில் மாட்டிக்கிச்சு. ஆனால் கீழே ஆகி தூக்கி விட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிச்சிங்க. இதுக்கு தான் சொன்னேன் கொஞ்சம் ரிஸ்கியான பிளேஸு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க அப்படின்னு. பார்த்தீங்களா கொஞ்சம் மிஸ் ஆனிச்சு. சைடில் அந்த திட்டு இருக்கும் எங்களுக்கு அது ஒரு சேஃப்டியாக போயிடுச்சு. நாங்கள் தப்பிச்சிக்கிட்டோம். ஆனால் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி இருக்காதுங்க. ஒவ்வொரு பெண்டிலுமே இந்த மாதிரி திட்டு வச்சுருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த பெண்ட்லேயே வந்து பாருங்களேன், அந்த மாதிரி திட்டுலாம் இருக்காது.
வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருந்தது. இதே மாதிரி தாங்க சைடில் வியூ பாயிண்ட் பார்த்துக்கிட்டே போயிட்டு அந்த திட்டில் கீழே கொண்டு போய் விட்டேன். சரி, நான் ஓடல, எங்கள் மாமா தான் ஓட்டிட்டு போனார். அவர் கீழே விட்டார். அவரை ஓட்டோட கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தேன், அதனால தான் கொண்டு போய் விட்டுட்டார் போல். அப்படி ஏற்காடு பற்றி சொல்லிகிட்டே வந்துடலங்க, அந்த பாயிண்ட்டையும் மறந்துட்டேன். நம்ம ஏற்காடு பற்றி கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு விலாக் பண்ணலான்ட்டு ஐடியாவில் இருக்கிறேங்க. உங்களுக்கு ஏற்காடு பண்ணலாமா வேணாமா, உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு சொல்லிவிட்டு ஒரு மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்சளவுக்கு நான் ஏற்காடு சீக்கிரமே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் ரெகுலராக நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா என்னன்னு தெரியல, பிடிச்சிருக்குதான் நான் நம்பி போட்டுட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு சொல்லிவிட்டு நம்மளை கமெண்ட் செக்ஷனில் அதையும் சொல்லிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் மட்டும் தான் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு சிலர் நம்ம சேனல் வந்து கேட்டிருந்தீங்க, டிஜே ஸ்குவாட் டிஜே ஸ்குவாட்னு சொல்கிறீங்களே, எதுக்கு அப்படி சொல்லிட்டீங்கன்னு கேட்டு, நம்ம ட்ரீம் ஜேர்னி அப்படிங்கிற சேனல் தான் நான் சுருக்கி டிஜே ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த நேம் பிடிக்கும்னு நினைக்கிறேங்க, அதனால தான் இந்த நேம் நான் சூஸ் பண்ணி போட்டுக்கிறேன். எனக்கு பர்சனலாகவே இந்த நேம் ரொம்ப பிடிச்சிருக்குது. அண்ட் எனக்கோசம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோட மெம்பர்ஸ், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து டிஜே ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் கூப்பிட்றேங்க. யாருக்கும் இந்த டவுட் வேணாம், டிஜே ஸ்குவாட்னா என்ன அப்படின்னு, நம்ம ட்ரீம் ஜேர்னி சேனல் தாங்க. அண்ட் கிட்டத்தட்ட நம்ம பாதி தூரம் மேலே தாண்டியாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம டாப்புக்கு போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புறேன். ஏன்னா இந்த பிளேஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சி. இது முடிஞ்சால் நீங்கள் வந்து இந்த இடத்த ஒரு டைம் விசிட் பண்ணிவிட்டு போங்க. அந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போவோம், ஏன்னா அது ரொம்ப லென்த்தாக போகுதுங்கிறதுக்கோசம் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி விட்டேன். நம்ம ஜருக மொழியில் பெங்குக்கிறோம் அப்படின்னா, நம்ம மாமன்னன் படத்தில் வடிவேல் சார் போயிட்டு ஒரு இடத்துல நின்று அழுவது மாதிரி ஒரு சீன் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த சீனில் இருக்கிற வியூ பாயிண்டில் தான் கடைசி நான் பேசுகிறோம். அந்த வியூ சேலம், அதில் வந்து சேலத்தில் ஜருக மொழியில் தான் சார் அந்த வியூஸ் எடுத்துருந்தாங்க. இந்த பிள்ளை வழி பார்த்தாலே தெரியும், இந்த இடத்துல தான் கார் நிறுத்திட்டு வடிவேல் சார் இறங்கி நிறுத்தி நடந்து வந்து இங்கே அழுவுவாங்க. இந்த வியூ பாயிண்ட் தான் அது. அண்ட் அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு பெண்டு தான் மேலே ஏறி வந்தோம். பார்த்தா ஊருக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். இந்த பகுதி வச்சுன்னு ஓட மாதிரி போயிட்டுருக்குதுங்க. ஆனால் அந்த ஓடையிலுமே பார்த்திங்கன்னா செடி தான் மத்தி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஊருக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. ஆனால் கிணறு ஆழமே இல்லைங்க, ஃபுல்லாக மேலே தாங்க தண்ணி நம்பி போயிருக்குதுங்க கிணறுலாம். அது மேலே ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஏர் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அது டிராக்டர்லாம் கிடையாதுங்க, மாடு வச்சு தான் ஏர் ஓட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வருஷ கணக்கே ஆயிடுச்சுங்க. அட்லாஸ் நம்ம ஜருக மலையோட டாப் வியூவுக்கு வந்தாச்சுங்க. இதுதான் ஜருக மலையிலே இருக்கிறது டாப்பு. இந்த பக்கம் ஃபுல்லாக ஊர் தாங்க வருது, ஊட்டிக்கு போன மாதிரி ஃபீலிங் வருங்க. சுற்றி சுற்றி ஃபுல்லாக ஊருங்கிற ஒரு கிராமம் இருக்குது மேலே. ஆனால் மேக்ஸிமம் சேலத்தில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்கிறது மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாது. அதுக்கோசம் தான் வீடியோ நான் போடுறேன். இப்போ டாப் வியூ பாயிண்ட் வந்தாச்சுங்க. இது ஃபுல்லுமே இன்னொரு வேற ஒரு ஊருங்க. அந்த வரலில் நம்ம ஒரு கிணறு பார்த்தோம்ங்களா, அது இதுதாங்க. மேலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகு சின்னதாக அழகாக தெரியுது பாருங்களா. ஊரோட ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே இதுதாங்க. அது இல்லாமல் இந்த ஊரை சுற்றி பாருங்களேன், வெறும் காடும் மலை தாங்க. சரியான சைலண்டான பிளேஸுங்க. இந்த அது டாப் வியூ பாயிண்ட் போய் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ அப்படியே ஊருக்குள்ளே போயிட்டு அதனால் டீ கடைக்கு தான் பார்த்து டீ சாப்பிட்டு வந்து வேண்டியிருப்பாங்க. அது டீ கடை தேடிட்டு வந்தோம். பார்த்த நேரத்தில் நெல் வயலில் பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு மேலே தாங்க இருக்கனால பச்சை பசையல்னு இருக்குது. நம்ம ஊருக்குள்ளே கூட இந்த மாதிரி நெல்வயெல்லாம் பார்த்து பார்க்க முடியல. இங்கே வந்து பார்த்தா செம்மையாக இருக்குது, நெல்வயெல்லாம் பார்க்கறது அழகாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக செடியெலாம் வந்து பயிரிட்டுக்கிறாங்க. எல்லாமே அரளி செடி தாங்க, அரளிப்பூ கொசம் எல்லாம் வச்சுக்கிறாங்க. அந்த இது இன்னும் கொஞ்சம் டாப்புக்கு போயிடலாம் சொல்லிட்டு ஊருக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னாருன்னு கிளம்பி வந்துட்டு இருந்தோம். உள்ளே போனால் இன்னொரு பெண்டு இருக்குது. ஆனால் மேலே பார்த்திங்கன்னா டவர்லாம் கூட வச்சுருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அந்தளவுக்காக டவர் எதுவும் கிடைக்கல. ஊரால் இது வேறு சிம் டவராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஏரியா ஃபுல்லுமே பலாமரம், ஏகப்பட்ட பலாமரம் வச்சுருந்தாங்க. நான் சொன்னலங்க கவுக்க புல்லட்டுக்காரன் போனேன், அந்த மாதிரி இவன் டியூக்கு குறுக்க பூந்து போயிடறானுங்க. ஆளுங்களுக்கு அந்திக்கவே மாட்டேங்கிறாங்க, அவனுக்கு பாட்டு சொல்லிட்டு போகிற மாதிரியே போயிட்டு இருக்கிறானுங்க. இந்தெல்லாம் பாருங்களேன், நெல்லாம் அப்படி முட்டி போயிருக்குது, சீக்கிரமாக அறுவடை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அந்த ஊர் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா முனை முனைத்தாங்க அதிகமாக அறுவடை பண்ணுறாங்க. ஒன்று இந்த அரளிப்பூ, நெல், பலா, இந்த மூணு தாங்க அதிகமாக மேக்ஸிமம் இது மட்டும் தான் இங்கே ஓட்டிகிட்டு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வர மாதிரியே வேணும்னா அது நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். அண்ட் இந்த இடத்துல பாருங்களேன், இந்த ரோடு ஃபுல்லுமே ஆஃப் ரோடு தாங்க இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சுருக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஒரு செகண்ட் நான் இயங்கினேன்.
ஸ்கூட்டி சீக்கிரம் வாங்குறாங்க. எல்லாம் மாதத்துக்குள்ள ஆசை, அவ்வளோ ஆசை வச்சுக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் பைக் இந்த மாதிரிலாம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கீப் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வாங்கிடுவாங்க. முடிஞ்சாலும் நம்ம வீடியோ ஷேர்ஸ் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சப்போர்ட் பண்ண சொல்லி சொல்லுங்க. இந்த இடத்துல இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நெல் மட்டும் தான், நெல் நடுநடுவில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அரளி செடி வச்சுக்கிறாங்க, அரளி பூக்கோசம் வச்சுக்கிறாங்க. இதுக்கு மேலே வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தரையும் கூப்பிட்டாங்க. என்னதாக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இந்த இடத்துல வியூ பாயிண்ட் அவ்வளோ அழகாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மொபைல் வந்து அவர் ஆல்ரெடி வந்த அப்போ எடுத்ததாக சொல்லி எனக்கு கொடுத்தாரு. அந்த வீடு தான் உங்களுக்கு போகிறேன். நான் வந்தப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பனி மூட்டை மட்டும் தான் இருந்துச்சு. சரிந்து அவர் கொடுத்த வீடியோவை இந்த கிளிப் நான் அங்கே ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் அந்த கிளிப் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம போனப்போ அந்த வியூ பாயிண்ட் அவ்வளோவா தெரியல, ஃபுல்லாக பனி மூட்டை மட்டும் தான் இருக்குது. அண்ட் அப்படியே வீட்டு கிளம்ப ஆரம்பிச்சு வச்சுங்க. ஏன்னா இதுக்கு மேலே எந்த ஒரு பிளேஸும் இல்லை சுற்றி பார்க்குறதுக்கு. ஏன்னா இது ஃபுல்லாக கிராமம் தான். இந்த பெண்ட்லாம் பார்க்குறது இறங்கும் போது தாங்க நல்லா இருக்குது. ஏறத்தோட இறங்கும் போது பைக் ஓட்டும்போது நல்லா இன்னும் சூப்பராக ஒரு ஃபீல் கிடைக்குங்க. அந்த ஃபீல் பைக்கர்ஸ்க்கு மட்டும் தான் புரியும். அண்ட் இந்த இடம்லாம் பார்க்குறது நம்ம ஊருக்குள்ள மாதிரி குறுக்கு குறுன்னு பார்க்குறாங்க. புதுசாக ஒரு வீடியோ பிடிக்கிறமா, நம்மளுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, எல்லோரும் மேலங்கிலையும் மேலங்கிலையும் பார்க்குறாங்க. அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் பேசவே இல்லை, ஃபுல்லாக வீடியோ மட்டும் பிடிச்சி வச்சுருக்கிறேன். அண்ட் இப்போ தான் நான் ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு உங்களுக்கு நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுக்கிறேங்க. அண்ட் இந்த ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், டைர் பஞ்சர் போடுறது இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன கடையும் இங்கேயே வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்களால் கீழே போக முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் வருதுங்க மேலே வர்றதுக்கு மட்டுமே. ஏன்னா ஒரு மேலே கூட்டமே ஏறதுக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் கியர் ஃபஸ்ட்டு கீழே மட்டுமே ஏறதுனாலேயே ஃபுல்லாக எங்களுக்கு பெட்ரோல் உறிஞ்சிரும். இங்கே பெட்ரோல் பங்குமே ஹைவேஸ்லேருந்து கீழே போனோமோ 2 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் பெட்ரோல் பங்குமே இருக்குது. பார்த்தீங்களா போகிறவங்கடங்களும் நம்ம கேமராவை மட்டும் தாங்க போகிறாங்க. ஏன்னா அவ்வளோவா இந்த இடத்துல வீடியோ எதுவும் பிடிக்க மாட்டாங்க போலங்க. நம்மளுக்கும் ஒரு மாதிரி நர்வஸாக தாங்க இருக்குது இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டுக்கிறது. அந்த போகும்போது விட வரும்போது வியூ பாயிண்ட் கொஞ்சம் பாருங்களேன், இந்த இடத்துல செம்மையாக இருக்குங்க. அது இந்த இடத்துல பெண்டே தெரியல, நாங்கள் போய் ஸ்ட்ரீட்டாக வண்டி விட்டுருப்போம். அதோ பெண்டே அவ்வளோவா தெரிய மாட்டேங்க. அதனால தான் ஈவினிங் டைமில் நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் முடிஞ்சாலும் வெளிச்சத்தோடு வந்து வெளிச்சத்தோடய கிளம்பி போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு சேஃபு. அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மாமா கொஞ்சம் டயர்டாகுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் ஓட்டிகிட்டுக்கிறேங்க. அண்ட் அவர் வந்து பின்னாடி வந்து மொபைல் பிடிக்க சொல்லிட்டு நான் அவர் பிடிச்சிட்டு இருந்தால் நான் வந்து ஓட்டிகிட்டுக்கிறேன். அண்ட் அவருக்கு வந்து ஒரு பாய் எங்கே இருக்கிறதா கொண்டு போய் சுரிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயத்திலே வந்துட்டு இருந்தாருங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், நம்பி கொடுங்க மாமான்னு சொல்லிட்டு நான் கொடு வாங்கி ஓட்டிகிட்டுக்கிறேன். இவர் பாருங்களா நட் ரோட்டில் நின்று பிடிச்சிட்டுக்கிறாருங்க. கொஞ்சம் ஓரமாக நின்று பிடிக்க மாட்டாங்களே. அண்ட் இது ஊர் ஃபுல்லாக ஜாலியாக ரோட்லேயே சுற்றுறாங்க, வண்டி அவ்வளோ யாருமே ஸ்பீடாக போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் சிட்டுக்கு இருக்கிறமா கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம் சொல்லி முறுக்கிட்டு வந்தோம்னா திடீர்னு குறுக்காந்து தராங்கள கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகுமோன்னு பயத்திலே வந்துட்டுக்கிறோம். நீங்கள் பாருங்கள் மாடுலாம் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இந்த ஆடு மாடுலாம் குறுக்க நிறையா வரும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு சேஃப்டியாக தான் இருக்கணும். நிறையா சேஃப்டி இருக்கணுங்க இந்த இடத்துல. நல்லா பைக் ஓட்ட தெரிஞ்சால் மட்டும் இந்த இடத்துல ஓட்டுங்க, இல்லைனா ஓட்ட வேணாம். எனக்கே கொஞ்சம் பைக் ஓட்டுறது கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும் சொல்லிவிட்டு நானே அவ்வளோ ஓட்டல. அதனால தான் மாமாட்ட கொடுத்து அவர்கிட்ட ஓட்ட வச்சுட்டு இருக்கேன் நான். ஓகே கைஸ், நான் அப்படியே கொஞ்சம் தூரம் கீழே ஓட்டிகிட்டு போயிட்டு முடிஞ்சால் கீழே நான் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இப்போ நான் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் பர்ஃபெக்டான வீடியோவை உங்களுக்கு நான் கொடுப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். டேக் கேர், பை.